हाय हेलो इत भुवन स्ट्रीम्स नम्म इन्नैक्कु पार्क्क पोरदु ओरु ब्यूटिफुल्लाना ऑनलाइन प्रोडक्ट दा इदै ना अमेज़ॉन ल इरुंदु दा वांगुनै उंगलुक्कु इदु वेणुम अप्पडिना ना डिस्क्रिप्शन ल लिंक कुडुक्कुरै नींग पात्तुक्कोंग एक्चुअली इदु ओरु वॉलपेपर एनक्कु रोम्ब रोम्ब पिडिक्कु वॉलपेपर पेस पण्रदु बट ना पक्कत्तुल इरुक्क पेंट शॉप्स केट्टप्पो ओरु 10x10 रूमुक्के एनक्कु नियर्ली 75,000 केट्टांग बट अव्वलो स्पेंड पण्ण एनक्कु इष्टम इल्लै सो इंद वॉलपेपर ना अमेज़ॉन ल पार्त्तेन सो इदु ना वांगुनै इदु पार्त्तींगना रोम्ब ब्यूटिफुल्ला इरुंदुदु अदु मट्टुम इल्लाम நல்ல ஒரு சூப்பர் பேப்பர் குவாலிட்டி ஒரு பக்கம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம் இருக்கும் அதாவது குழந்தைங்களுக்கு லேபிள் நம்ம ஒட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் இரு இது இதோட அடசிவ் அதாவது இதோட கம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்ல ஃபிக்ஸடாக நம்ம பேஸ் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா என்னோடய வால் கலருக்கு தகுந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னோடய வாலும் நான் காட்டுறேன் இதோட அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன எல்லாமே நான் இதில் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் என்னோடய லிவிங் ரூம் நான் லிவிங் ரூமில் தான் ஒரே ஒரு வால்க்கு மட்டும் ஒட்டுறதா நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய லிவிங் ரூம் வந்து நல்ல பெருசாக தான் இருக்கும் ஐ திங்க் 20x18 இருக்கும் நான் நினைக்கிறேன் ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ இதனோட லிவிங் ரூம் ரெண்டு வால்க்கு நான் வந்து லைட் க்ரீன் கொடுத்துட்டு ஒரு வால்க்கு ஆப்பிள் க்ரீன் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்பிள் க்ரீனுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் தான் இதை நான் ஒட்ட போகிறேன் என்னோடது க்ரீன் கலர் வால் அப்படிங்கிறதுனால நான் க்ரீன் சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் வாலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம் ரொம்ப அழகாக இருந்தது பேப்பர் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் இப்போ பீல் பண்ணியிருக்கணும் லைட்டாக பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் பீல் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இல்லைனா திருப்பி ரிவர்ஸ் வந்து அந்த கம்மில் ஒட்டுது இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது பேஸ்ட் பண்ண போகிறத வந்து எங்கள் வீட்டில் பெயிண்ட் பண்ணுறவர் தான் ஆல்ரெடி எங்கள் வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால அவரை வச்சே நான் ஒட்ட சொல்லிவிட்டேன் அவருங்க ஒட்டினா கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக ஒட்டுவாங்க அப்படிங்கிறதுனால போட்ட சொல்லிவிட்டேன் பட் நம்மளே ஒட்டுற அளவுக்கு தான் இது இருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் பாருங்கள் அவர் தான் ஒட்டிகிட்ருக்காரு ரொம்ப சூப்பராக ஒட்டி கொடுத்தாரு உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே காட்டுறேன் நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இதை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியாவும் இதில் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம லைட் ஹோல்டர் ஒன்று பார்த்தோம் இல்லையா அந்த சைடு ஒட்டிட்டு மெதுவாக நம்மளுக்கு அந்த பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா திருப்பி நம்ம வேணுங்கிறப்ப அதில் லைட் மாட்டிக்கலாம் லைட்டோ இல்லை என்ன மாட்டணுமோ அதில் மாட்டிக்கலாம் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஷார்ப்பான டூல்ஸ் ஷார்ப்னால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடாது ஒரு பிளாஸ்டிக் எந்த அளவுக்கு ஷார்ப்னஸோ அந்த அளவுக்கு அதை வச்சு இதை மெதுவாக அந்த ஏர் பபிளில் ரிமூவ் பண்ணிகிட்டே வராரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பீல் பண்ணணும் சடனாக எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் பீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்ட முடியாது நிறைய சுருக்கம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டிட்டு வாங்க பாருங்கள் இப்போ நான் காட்டிகிட்ருக்கேன் இது மாதிரி அந்த கார்னர்ஸ்லாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஏர் பபிள் இல்லாமல் நல்ல ஸ்மூத் சர்ஃபேஸ் கிடைக்கும் பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்புறமா டீல் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் அழகாக அந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபைனலாக நான் அந்த ஷார்ப் டூல் வச்சு ஒரு தடவை அந்த ஏர் பபிள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி விட்ருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நைஃப் ஷார்ப்பாக நைஃப் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் ரிமூவ் பண்ணி எடுத்துடுங்க அதே மாதிரி ஃபோல்டிங்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள் ரூம்ஸ் பக்கம் வரும்போது கரெக்டாக இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் வெறும் வால் மட்டும் ஒட்டாமல் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு வால்பேப்பர் ஒட்டின ஃபீலே உங்களுக்கு வரும் ஒரிஜினல் வால்பேப்பர் ஒட்டின ஃபீலே வரும் உங்களுக்கு இப்போ வந்து கீழே ஒட்டலாம் இது வரைக்கும் மேலே ஒட்டினோம் கீழே ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு மேலே விட பாருங்கள் இப்போ மெதுவாக உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்லோவாக தான் அவர் எடுக்கிறாரு ஃபுல்லாக அந்த பின்னாடி இருக்க பேப்பர்ஸ் நான் பிரிக்கலை பிரிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் டக்குன்னு அது வாலில் போய் ஒட்டி அது கம்மோட குவாலிட்டி போயிடும் அதனால தான் நாங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து பீல் பண்ணிகிட்டே வர்றாரு பேக்கில் லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ரைட் ஹேண்ட் வச்சு அந்த டூல் வச்சு மெதுவாக அப்படியே பாருங்கள் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணிகிட்டே வராது ஸோ ஏர் பபிள் விழுகாமல் நீட்டாக அது உங்களுக்கு வாலில் பேஸ்ட் ஆகும் கீழே கடைசியில் வந்தோன்னா அதே மாதிரி உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுவார் பாருங்கள் பாருங்கள் இப்போ லாஸ்ட் அந்த ஸ்கர்ட்டிங் பக்கம் வந்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ராஸ் இருந்தால் அதை நீங்கள் நைஃப் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த டூல் வச்சு அப்பப்போ நீங்கள் அந்த ஏர் பபிள்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ அப்படின்னு தெரிய ஆசையாக இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு ஆயில் ப்ரூஃபாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன கரை பட்டுச்சுனாலும் ஈர துணி வச்சு லைட்டை தொடச்சாவே போயிடும் அப்படி கரை பிடிக்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்டரான பேப்பர் கிடையாது இது இது ஃபயர் ப்ரூஃப்லாம் கிடையாது கண்டிப்பாக ஃபயரில் எரிய வச்சா எரிய தான் செய்யும் பட் இருந்தாலும் நம்ம ஹாலில் அவ்வளோவா நம்ம ஃபயர்லாம் யூஸ் பண்ண மாட்டோம்
ஏதாச்சும் ஒரு ஷார்ப்பான டூல்ஸு இல்லை நைஃபோ இல்லை இந்த மாதிரி நெகத்து வச்சு நோண்டுறது அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இது டிஸ்டர்ப் ஆனால் மட்டும்தான் அது வந்து போகும். மற்றபடி சூப்பர் தான். இப்போ பாருங்கள், ஒரு டோர் பக்கம் ஒட்டுறாரு இல்லையா, இந்த பக்கம் இப்போ ஒட்டும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக ஒட்டிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக எடுத்துருவார். ஆக்சுவலாக இது பாருங்கள் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிருக்கு, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை திருப்பியும் இமீடியட்டாக எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு திருப்பி பேஸ் பண்ணால் கரெக்ட் ஆகிடும். இதில் அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இதில் மெயினாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, குழந்தைங்க இருக்கிற வீட்டில் மட்டும் கையில் நெயில்ஸ் வச்சு கொஞ்சம் ஸ்க்ராட்ச் அவுட் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வால் லீக்கேஜ் இருந்ததுன்னா அதை சரி பண்ணிட்டு தான் நீங்கள் ஓட்டணும், இல்லைனா சீக்கிரம் பீல் ஆகிடும், ஏன்னா ஈரத்தினால. அதனால் இது மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ், மற்றபடி சூப்பருங்க. இதுக்கு காஸ்ட் வைஸும் ரொம்ப எக்கனாமிக்கலாக வந்துச்சு. எனக்கு வந்து நான் வால்பேப்பர் கேட்டுட்டு இதை கேட்கும் போது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது என்னோடய கபோர்டோட ரெனோவேஷன் பண்ண போகிறேன் நான். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நான் போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தவங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னாங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் பீல் பண்ணிங்கன்னா கூட அந்த கம் இருக்காது, அப்படியே நார்மல் வால் மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டியான ப்ராடக்டாக இது. இது ஒரு மல்டி பேப்பர்ஸ் வால்பேப்பர். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். டேபிள், சேர் இந்த மாதிரி வேறு ஏதாவது பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிக் ஆகிடும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி இது வந்து லென்த் வைஸாக உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கும், பிரெத் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 45x500 அல்லதுனா 45x600 சென்டிமீட்டர் வாங்குங்க. அப்போ உங்களுக்கு ரோல் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாங்கும் போது நீங்கள் வால்க்குன்னு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் உங்கள் வாலை மெஷர் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஏன்னா நீங்கள் தனித்தனியாக வாங்கும் போது கலர் வந்து வேரியேஷன் வரும். எனக்கு அப்படி தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு ரோல் வாங்கும் போது வேறு கலர் வந்துச்சு, கொஞ்சம் ஷேடு மாற ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோவா தெரியாது, பட் நேரில் பார்க்கும்போது அந்த வேரியேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது எனக்கு வந்து இதை பேஸ் பண்ணி கொடுத்த பெயிண்டர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக எனக்கு பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு, பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. எங்கள் வீடை ரொம்ப நல்லா பண்ணுவார், ரொம்ப டெடிக்கேட்டிவான பர்சன். ஸோ கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அவரோட நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.